தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். பாராமெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 வகையான கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ப்ரைவேட் காலேஜில் பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி நர்சிங், பிஓடி போன்ற கோர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற அந்த கோர்ஸ் லிஸ்ட்டை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அதன்படி தான் அந்த லிஸ்ட்டு என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மேலும் சில முக்கியமான விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எனக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாராமெடிக்கல் அப்படின்னு சொன்னிங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸில் வந்து டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 4 வருட கோர்ஸாக பெரும்பாலும் எல்லா கோர்ஸுமே இருக்கும். அந்த வகையில் கவர்மெண்ட் காலேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 17 வகையான கோர்ஸ் இருக்கும். ப்ரைவேட் காலேஜில் 4 கோர்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டில் இருக்கிற கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஃபார்ம், பிபிடி, பிஏஎஸ்எல்பி, பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி அண்ட் டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தேசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபிசிசியன் அசிஸ்டண்ட், பிஎஸ்சி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, பிஆப்டம், பிஓடி. ஸோ இந்த 17 வகையான கோர்ஸ் தான் வந்து நமக்கு கவர்மெண்ட் காலேஜில் அவைலபிள் இருக்கும். இந்த 17 வகையான கோர்ஸுக்குமே நீங்கள் பே பண்ண போகிற ஃபீஸ் அப்படின்றது வருடத்திற்கு 3000. இது வந்து 2020 இருக்கிற விஷயம். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2019 அதே 3000 தான் இருந்தது வருடத்திற்கு. இது இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட்டில் ஹாஸ்டலில் தங்கினீங்கன்னா அது தனியாக வந்து உங்களுக்கு ஹாஸ்டலோ இல்லை மெஸ்ஸு நீங்கள் ப்ரைவேட்டில் மெஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு தனியாக ஃபீஸ் வந்து வரும். ஸோ இது தனி. ஆனால் போன வருடம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்டோபர் மாதம்தான் வந்து நமக்கு அப்ளிகேஷனே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது 17 அக்டோபர் மாதம்தான் அப்ளிகேஷனை கொடுக்க ஆரம்பித்தாங்க. நமக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஆகஸ்ட்டில் இருக்கிறோம். இன்னும் செப்டம்பர் இருக்குது, அக்டோபர் இருக்குது. அதாவது லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருடம் வரணும்னா இன்னும் 1 டைம் இருக்குது. ஆனால் அவ்வளோ நாள் போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. போன வருஷம் இருந்த சூழ்நிலை வேறு. இப்போ நமக்கு இந்த கோவிட் சுச்சுவேஷன் எல்லாமே நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் விரைவில் வந்து நமக்கு அப்ளிகேஷன் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் மாணவர்களோட தேர்வு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிகிரி கோர்சஸில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் இந்த மாதிரி கோர்சஸ் தான் வந்து அதிகமான மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, பிஏஎஸ்எல்பி உட்பட. ஸோ அந்த வகையில் இந்த முக்கியமான கோர்ஸுக்கு நம்ம என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு சொன்னால் பிஎஸ்சி நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏஜ் லிமிட் வந்து அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அதிகபட்சம். அதாவது இது யாருக்கு அப்படின்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே வந்து 30 வயது, அதாவது டிசம்பர் 31 30 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 35 வரை இருக்கலாம், அதே டிசம்பர் 31. இது வந்து லாஸ்ட் இயர் நமக்கு சொன்ன விஷயங்கள், ரைட்டுங்களா? ஸோ அதே போல் பிஏஎஸ்எல்பி இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷெல் நாட் பி ஓல்டர் தன் 25 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது 25 நிரம்பாதவராக இருத்தல் வேண்டும் இந்த பிஏஎஸ்எல்பி படிப்பிற்கு. ஸோ இது வந்து 30 வயதுக்கோ 35 வயதுக்கோ கணக்கு கிடையாது. இது எது வரைக்கும்னா ஜூலை 1 வந்து 25 நிரம்பாதவர்களாக இருக்கணும் அப்படின்றது ஒரு கேட்டகரி இருக்குங்க. சரி, ஓகே, இது இருக்கட்டும். இது ரெண்டு வந்து முக்கியமானதுன்றதுக்காக சொன்னேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க், அதாவது பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இயற்பியல், வேதியியல், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இது எல்லாத்துமே வந்து அவங்களோட கூட்டு மதிப்பெண், அக்ரிகேட் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 40% அது இருக்கணும். எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி கேண்டிடேட் இவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் ப்ளஸ் டூவில் வந்து அவங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும். அந்த 40% அப்படின்றது அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ இது மட்டும்தான் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும். அதுவே பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்க வந்து 45% அக்ரிகேட்டில் இருக்கணும். எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 40% வந்து கூட்டு மதிப்பெண்களோட மேல்நிலை தேர்வில், அதாவது ப்ளஸ் டூவில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது. பிஓடி இந்த கோர்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஹையர் செகண்டரி கோர்ஸ் வந்து எடுத்திருக்கணும், அதில் பாஸ் அப்படின்றது இருந்தால் போதும். மற்றபடி இதில் வேறு எந்த அக்ரிகேட் மார்க்கும் இதில் தேவைப்படாது.
ஃபிசியோதெரப்பி பிபிடி இருக்கு இல்லையா, ஸோ இந்த கோர்ஸ் அதாவது பிபிடி, ரேடியோ இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி, பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி எல்லாத்துக்குமே சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, பாட்னி, சுவாலஜி இது எல்லாம் எதை எடுத்துட்டாலுமே சரி இவங்க ப்ளஸ் டூவில் தேர்ச்சி பெற்றிருந்தா போதும், அக்ரிகேட் மார்க் இதில் எடுக்கலை. ஸோ இதுதான் வந்து மெயினான கோர்ஸ், அதாவது இந்த நான்கு கோர்ஸ் ப்ரைவேட்டில் இருக்குன்னு சொன்னாலே அந்த நான்கு கோர்ஸுக்கு இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் இந்த பேராமெடிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன், மற்ற டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.